போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃபேன்ஸ் இந்த காலத்தில் மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விஸ்வாசமாகவும் பாசமாகவும் இருக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் விலங்குகள் அதை தவறாமல் கடைபிடிக்குது ஒருவேளை சாப்பாடு விலங்குகளுக்கு கொடுத்தா கூட போதும் நிச்சயமாக அதோடைய நன்றி விசுவாசத்தை காட்டிக்கிட்டே இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா கால பைரவர்னு சொல்லி சொல்லக்கூடிய நாயானது எல்லாருக்குமே தெரியும் விசுவாசமாக இருக்கிற பிராணியில் சிறந்த பிராணியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாய் ஒரு ட்ரைனேஜியே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல தொடர்ந்து ஒரு வாரம் முதக்கொண்டு அந்த ட்ரைனேஜியை உத்து ஊற்று பார்த்துக்கிட்டே தான் இருக்குது எங்கேயுமே நகராத அந்த நாய் டெய்லியும் ட்ரைனேஜ் ஊற்று பார்க்கும்போது அதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு சொல்லி பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க அப்படி அந்த ட்ரைனேஜ்குள்ளே என்ன தான் இருந்துச்சு வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டெய்லியும் வாக்கிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க கூட்ட நிறைந்த அந்த ரோட்டில் ஒரே ஒரு நாய் மட்டும் ஒரு ட்ரைனேஜுக்கு பக்கத்திலே உட்காந்து அந்த ட்ரைனேஜியை உத்து நோக்கி நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குது இதை கண்டும் நாய் சாதாரணமாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா வர்ற மக்கள் அதை எதையுமே கண்டுக்கிறதே இல்லை போயிட்டு தான் இருக்காங்க அந்த நாயும் தினமும் அதே இடத்திலே திரும்பி திரும்பி அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது யாருக்குமே சந்தேகம் கொஞ்சம் கூட வரவே இல்லை ஆனா ஒரு நாள் ஒரு பெண்மணி ஒருத்தங்க தன்னுடைய ஆஃபீஸுக்கு போகும்போது அந்த வழியா தான் போறாங்க அவங்களுடைய கண்ணில் இந்த நாய் திடீர்னு தெம்பட்டு உடனே அந்த நாயை பாக்குறாங்க இவங்களும் அதே மாதிரியே தான் நினைக்கிறாங்க சாதாரணமாக நாய் ஏதாவது ஒன்று உத்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆஃபீஸ் போயிடுறாங்க மற்ற மக்கள் மாதிரியே அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி அதே ரோட்லேயே தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு வந்திருக்காங்க அந்த நிம்ம நேரமும் அந்த நாய் அவுத்தையே தான் நின்றுருக்குது அதை நோட் பண்ணியிருக்காங்க காலையில் பார்த்தோம் அந்த நாய் அந்த தான் இடத்துல நின்றுது இப்பயும் அதே இடத்துல நிற்கிது இந்த நாய் திரும்பவும் அதே இடத்துல நிற்கிதுன்னா ஏதோ சம்திங்ராங் சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்திருக்காங்க மறுபடியும் அதே மாதிரியே அந்த நாய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு உடனே இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு வேற என்னமோ அந்த ட்ரைனேஜ்குள்ளே இருக்குது சந்தேகமாக அவங்க உடனே ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க அங்கே வந்த தீயணைப்புத்துறை நண்பர்கள் எல்லாருமே அங்கே அந்த நாயை பார்க்குறாங்க கொஞ்ச நேரம் அந்த நாயை பார்க்குறாங்க முதல்ல அந்த பெண்மணி பார்க்கும்போது அந்த பெண்மணி கிட்ட கொஞ்சம் போய் பார்க்குது அதே அந்த ட்ரைனேஜை பார்த்து குறைக்குது அதே மாதிரி அந்த ட்ரைனேஜை பார்த்து குறைக்கிறத நிப்பாட்டவே இல்லை இப்போ ஹெல்ப்லைன் நம்பர்லேருந்து வந்த அந்த தீயணைப்புத்துறை துறை நபர்களையும் பார்த்து அதே மாதிரியே இந்த ட்ரைனேஜை பார்த்து தான் குறைக்குது சார் நான் சொன்ன என்னை பார்த்துட்டு அப்புறம் ட்ரைனேஜை பார்த்துட்டு இந்த நாய் குறைச்சிது நான் வந்து அந்த நாய்கிட்ட தடவி கொடுத்தேன் அப்போது என்கிட்ட வந்து குறைக்கவே இல்லை ஆனால் ட்ரைனேஜ் பத்து மறுபடியும் மறுபடியும் குறைச்சிக்கிட்டே இருக்குது என்ன சொல்லிட்டு தெரில நேற்றுக்கு வந்து நான் பார்த்தேன் இன்றைக்கும் அதே மாதிரி அந்த நாய் இந்த ட்ரைனேஜுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்குது ஏதோ சம்திங் ராங் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயை நோட்டமிடும்போது அந்த நாய் அவங்கள பார்த்து குறைக்கவே இல்லை ட்ரைனேஜை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்குது அவங்கள ஒரு நிமிஷம் பார்க்குது ட்ரைனேஜை பார்த்து குறைக்குது இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சரி என்ன தான் இருக்குது அந்த நாயை கொஞ்சம் நகர்த்துங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து அந்த க ட்ரைனேஜை எடுக்கிறாங்க பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்க முடியல அவங்களால சின்ன ட்ரைனேஜாக இருக்குது என்ன தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே குழப்பமாயிடுது ஏன்னா அந்த ட்ரைனேஜ் ரொம்ப இருட்டாக இருக்குது இருட்டாக இருக்கிற அந்த ட்ரைனேஜ்குள்ளே லைட் அடித்து பார்த்தா கூட ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தபடியாக கேமராவை உள்ளே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க சரி ஒரு கேமராவை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவையும் ஏற்பாடு பண்ணுறாங்க அடுத்த நிமிஷம் அந்த கேமரா கூடவே லைட்டையும் செட் பண்ணி அதை அனுப்பி வைக்கிறாங்க தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அங்கே இருக்கிறத காத்திருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜ்க்குள்ள ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலு பூனைக்குட்டிங்க தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது அந்த பூனைக்குட்டியை பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க ஒரு நாலு பூனைக்குட்டி இங்கே தத்தளித்து மாட்டிக்கிட்டு இருக்குது உடனடியாக அந்த பூனையை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா அந்த பூனையை மீட்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாய் நன்றியுள்ள ஜீவனாக இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னொரு உயிரமா உயிரினமாக இருந்தாலும் சரி அதுவும் ஒரு உயிரினம் தானே அந்த உயிரை நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் எவ்வளோ தூரம் பாசம் வச்சுருந்தா அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றுறதுக்காக அந்த நாள் முழுக்க அங்கேயவே இருந்திருக்கும் தினமும் அந்த நாய் அந்த பூனைக்குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக மக்கள்கிட்ட அது குறைச்சி குறைச்சி சிக்னல் காட்டியிருக்குது ஆனால் மக்கள் தான் யாருமே அதை புரிஞ்சிக்கவே இல்லை ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அதை சரியாக புரிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி நாலு பூனைக்குட்டிங்களோட உயிரை காப்பாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோக்களில் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் நிறைய சம்பவங்களை பார்த்தது உண்டு அதே மாதிரி ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான் தண்ணியில் தத்தளிச்சிகிட்டு இருக்கும் அந்த மானை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் இந்த நாய் குதித்து அந்த மானை காப்பாற்றிட்டு வரும் அதே மாதிரி ஒரு அணியில் காப்பாற்றிட்டு வரும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துருக்குது ஏன் இன்னொரு சொல்லப்போனால் ஒரு மனுஷன் தான் வளர்க்குற பிராணியை ஏமாற்றணும் சொல்லி பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காகவே அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சும் கூட அவன் வேணும்னே தண்ணியில் குதித்து தத்தளிக்கிற நடிப்பான் ஒரு நிமிஷம் அந்த நாய் எங்கிட்ட எங்கிட்ட ஓடும் குறைச்சி பார்க்கும் கடைசியில் அந்த நாய் தண்ணியிலேயே குதிச்சு அவரை காப்பாற்றுறதுக்காக நீந்தி போகும் அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நாய் காப்பாற்றுகிற மாதிரியே மேலே வந்துடுவார் இதே மாதிரியான விசுவாசங்கள் கால பைரவரான நாய்கிட்ட இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் சொல்லுங்க மனிதர்களை விட விலங்குகள் உண்மையிலுமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு விசுவாசத்தை காட்டும் அப்படின்னா நிச்சயமாக அது நிதர்சனமான உண்மை தான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கான கிளிக்